ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு இறால் மீன் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. ஒரு கிலோ மீன் இது வந்து பெரிய பெரிய மீனாட்டு கிடச்சிச்சு, வாங்கியிருந்தேன். இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சிலவங்களுக்கு வந்து உடைக்க தெரியாமல் இதை வாங்க மாட்டாங்கங்க. வால் பக்கத்தில் நம்ம ரேசாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு அமுக்கி விட்டு இழுத்தோம்னா வந்துடும். அப்புறம் வயிற்று பக்கத்தில் இருக்கிறது உடச்சிடலாங்க ஈஸியாகிட்டு. வால் பக்கத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கை கொண்டு அமுக்கணும். அமுக்கினேன்னா அமுக்கிட்டு இழுக்கணும். இழுத்தேனா வந்துடுங்க. அதே மாதிரி முதுகு பக்கத்துலேயும் இந்த மாதிரி ரேஸை கட் பண்ணி விட்டுட்டு உழுக இருக்க குடலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். குட்டி மீனில் இந்த மாதிரி குடல் இருக்காது. பெரிய மீன்னா கொஞ்சம் குடல் இருக்குது. குட்டி மீன்லேருந்து ஒரு நூல் மாதிரி இருக்குங்க, அதை பிடிச்சிட்டு இழுத்தோம்னா உருவி எடுத்துடலாம் நம்ம. இது பெரிய மீன்னா நடு குறுக்கில் நம்ம கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எடுக்கணும். இந்த மாதிரி அமுக்கிட்டு இழுங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி உருவினேன்னா வந்துடுங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்கி இறால் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி பண்ணலாம், தொக்கு பண்ணலாம், சப்பாத்திக்கு ஃப்ரை பண்ணலாம், குழம்பு வைக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இறால் வந்து. முள் இருக்காது, குழந்தைகள் வந்து அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. இறால் கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் உடச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம சட்டியில் போட்டு அப்படி நல்லா உரசணுங்க. உரசனிங்கன்னா அதில் இருக்க வடுவெடுப்புலாம் வந்துடும், நல்லா க்ளீன் ஆயிரும். நல்லா கழுவியாச்சுன்னா ஒரு கவச்சி வாடை எதுவுமே இருக்காது. குழம்பு பண்ணாலும் சரி, ஃப்ரை பண்ணாலும் சரி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இறால் பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி தோற்று போங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கழுவியாச்சு. சப்பாத்திக்கு தொக்கு பண்ணலாம். அன்னைக்கு பிரியாணி தான் பண்ண போகிறேன், இறால் பிரியாணி. அதுக்கு தான் வாங்கியிருந்தேன் பெரிய இறலாட்டு. இந்த மாதிரி நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உடைக்க தெரியாதவங்களாம் இதை பார்த்து உடச்சி ட்ரை பண்ணட்டும். சூப்பராகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம். பாய்.